நூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் அரசாங்கம். கை தமிழின் செய்தி அறிக்கை. இலங்கையில் அடுத்த 4 மாதங்களில் 100 முதல் 150 பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நீக்கும் என்று திரைசேரியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் வாகன இறக்குமதிக்கான தடை குறைந்தது இன்னும் 1 வருடமாவது தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளனர். 100 முதல் 150 வரையான பொருட்களின் இறக்குமதிக்கு தடை நீக்கம் செய்யப்படுவதால் அந்நிய செலவாணி கையிருப்பு மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றில் அவை தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனினும் வாகன இறக்குமதியின் போது ஆண்டுக்கு குறைந்தது 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிமாற்றம் செய்யப்படுவதால் அது வெளிநாட்டு கையிருப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே வாகன இறக்குமதி கட்டுப்பாடு தொடரும் என்றும் திரைசேரியின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் கணனிகள், கையடக்க தொலைபேசிகள், தொலைக்காட்சிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், எழுத்து பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஆடைகள், தோல் சார்ந்த உற்பத்தி பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், உதிரி பாகங்கள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள், விவசாய உபகரணங்கள் மற்றும் குளியலறை பொருட்கள் உள்ளிட்ட மின்னணு உபகரணங்கள் என்பவை இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் பொருட்களில் அடங்குகின்றன. எனினும் மத்திய வங்கி, கைத்தொழில் அமைச்சு மற்றும் திரைசேரி என்பன கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் பொருட்களின் அளவை தீர்மானிக்கும் என திரைசேரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்கைதமிழ் செய்தியின் போது உங்களது விளம்பரங்களை வெளியிட விரும்பினால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். இலங்கையிலிருந்து தொடர்பு கொள்ள 076-9-3-3-3-9, கத்தாரிலிருந்து தொடர்பு கொள்ள 3-1-0-6-0-2-4-9. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.